உள்ளாட்சி தேர்தலுக்கு கவர்ச்சிகர திட்டங்களை அறிவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார். அமைச்சர் கோபையில் பேட்டி. உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் இதற்காக கவர்ச்சிகர திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்க இருப்பதாகவும் அமைச்சர் சக்கரபாணி கோபையில் தெரிவித்துள்ளார். கோபையில் தனியார் நிறுவனங்களின் சமூக பங்களிப்பு திட்டத்தின் மூலம் ₹1,98,00,000 நிதி திரட்டப்பட்டு முதற்கட்டமாக 2,000-க்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கோபி வந்துள்ளன. இந்த சூழலில் கோபையில் இலவச கொரோனா தடுப்பூசி திட்டத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சர் சக்கரபாணி இன்று PSG மருத்துவமனையில் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொரோனா நோயை தமிழகத்திலே கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தடுப்பூசிகளை அதிகமாக ஒன்றிய அரசிடமிருந்து பெற்று தமிழக மக்கள் 18 வயதுக்கும் மேற்பட்ட அத்தனை பேருக்கும் தடுப்பூசி போடுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். மத்திய அரசு தடுப்பூசி எவ்வளவு கொடுத்தாலும் அதை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரித்து கொடுத்து அந்த தடுப்பூசியெல்லாம் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக சென்னையிலே நமது தனியார் மருத்துவமனைகள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்களிடத்திலிருந்து நிதியை பெற்று CSR நிதி மூலமாக மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசிகளை பெற்று பொதுமக்களுக்கு அந்த தடுப்பூசி போடுகின்ற திட்டத்தை சென்னையிலே தொடங்கி வைத்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கோயம்புத்தூரில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக சுமார் 1,92,00,000 ரூபாய் நிதி பெற்று அந்த நிதியின் மூலமாக தடுப்பூசிகளை பெற்று பொதுமக்களுக்கு இலவசமாக இன்றைக்கு PSG மருத்துவமனையில் அந்த தடுப்பூசி போடுகின்ற நிகழ்ச்சி இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்னும் அதிகமான நிதிகளை பெற்று பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக CSR நிதி மூலமாக தடுப்பூசிகளை பெற்று பொதுமக்களுக்கு வழங்கலாம் என்ற முடிவை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரையை கேட்டு கோயம்புத்தூரில் ஒரு 10-15 தினங்களுக்கு முன்பாக AMCH மருத்துவமனையிலே கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் ஆகிய 4 மாவட்டத்தைச் சேர்ந்த பெரிய மருத்துவமனையினுடைய உரிமையாளர்கள் சமூக ஆர்வலர்களெல்லாம் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி மத்திய அரசு CSR நிதி மூலமாக தடுப்பூசிகளை வழங்குகிறது. எனவே இங்கே வந்திருக்கின்ற தனியார் மருத்துவமனையினுடைய உரிமையாளர்கள் அதேபோல் பல்வேறு தொழிலதிபர்களெல்லாம் இந்த ஊசி தடுப்பூசி பெறுவதற்கு நீங்கள் நிதியை தாராளமாக தர வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் இதுவரை 11,20,000 மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலான தடுப்பூசிகளை போட வேண்டும். சென்னைக்கு அடுத்தபடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் கோயம்புத்தூருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான தடுப்பூசிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 முறை கோயம்புத்தூருக்கு வந்துவிட்டு சென்றார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுவும் ESI மருத்துவமனைக்கு PPE கிட் போட்டு அங்கிருக்கின்ற ICUவில் இருக்கின்ற நோயாளிகளை சென்று பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். அதோடு அங்கு பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறை சேர்ந்த பணியாளர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்துக்கு 4 முறை வந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தார். குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கென்றே சென்னையில் இருக்கின்ற மூத்த IAS அதிகாரிகளெல்லாம், மருத்துவ நிபுணர் குழுவையெல்லாம் கோயம்புத்தூருக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிப்படையிலே அவர் மாண்புமிகு முதலமைச்சர்கள் கடந்த மே 7ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற சமயத்திலே 4,700 தொற்று இருந்தது, இப்பொழுது 200ஆக குறைந்திருக்கிறது. அதையும் வருகின்ற காலத்தில் படிப்படியாக குறைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே
கொரோனா தொற்று அதிகமாக இருந்த நேரத்தில் CCC பெட்டு அதிகமாக கோவிட் கேர் சென்டரை பெட்டு அதிகமாக சுமார் 5000 அந்த படுக்கை வசதிகள் தனியார் கல்லூரிகள் அதேபோல் சமூக ஆர்வலர்கள் மண்டப திருமண மண்டபங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த CCC பெட்டு ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இப்பொழுது ஓரளவு குறைந்திருந்தாலும் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த நோயினுடைய தன்மையை அறிந்து பொதுமக்கள் வெளியே வருகின்ற சமயத்தில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும், கிருமி நாசினியை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவுரை கூறியிருக்கிறார். தமிழக சுகாதாரத்துறையும் பல்வேறு அறிவுரைகளை கூறி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைக்கெல்லாம் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன்.